ரெட்மி போன்களை தயாரிச்சிட்டு வந்த ஷாமி நிறுவனம் இப்ப புதுசா ஒரு எலக்ட்ரிக் கார அறிமுகப்படுத்திருக்காங்க. இந்த எலக்ட்ரிக் கார் பத்தி பேசும்போது அதோடைய விலைய பத்தி பேசுறதா, இல்ல மைலேஜ் பத்தி பேசுறதா, இல்ல இதோட டிசைன் பத்தி பேசுறதானே, இப்ப பல பேருடைய பார்வை இந்த எலக்ட்ரிக் கார் மேலதான் இருக்கு. சர்வதேச அளவுல எலக்ட்ரிக் கார் விற்பனையில டெஸ்லாவை ஓரங்கட்டின சீனாவுடைய பிஒய்டி இப்போ முதல் எடுத்து பிடிக்கிறதுக்கு பல வேலைகளை நடத்திட்டு வராங்க. அதுல உலக அளவுல மிகப்பெரிய ஸ்மார்ட் போன் மற்றும் எலக்ட்ரானிக் சாதனங்களை தயாரிக்கிற நிறுவனமான ஷவுமி இப்போ ஒரு புதுசா எலக்ட்ரிக் கார்க அறிமுகப்படுத்திருக்காங்க. இதுல அவங்க அறிமுகப்படுத்தின காருடைய பெயர் வந்து ஷவுமி SU7 அப்படின்றதுதான். இந்த SU அப்படின்றதுக்காக அர்த்தம் என்னன்னா ஸ்பீட் அல்ட்ரா. சோ இந்த பெயரை வைக்கிறதுக்கு முக்கியமான காரணமே இந்த கார்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் மோட்டார் டெஸ்லா மற்றும் போர்ஷோ கார்களுடைய மோட்டார்களை காட்டிலும் வேகமா இயங்கக்கூடியது அப்படின்னு சொல்லி ஷவுமியோடைய சிஇஓ லேயூ ஜூன் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அடுத்த 15-20 வருஷத்துக்குள்ள உலகத்துடைய டாப் 5 ஆட்டோமொபைல் நிறுவனங்கள்ல இடம்பெறத்துக்கு இலக்காதான் இந்த ஷவுமி எலக்ட்ரிக் கார் அறிமுகப்படுத்திருக்காங்களாமா. சோ ஷவுமி எப்படி தன்னுடைய பொருட்களுடைய விலையை குறைச்சு அதிகப்படியான வாடிக்கையாளர்களை ஈர்த்து வருதோ அதே மாதிரி இந்த மேஜிக் எலக்ட்ரிக் காரும் இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஷவுமி அறிமுகப்படுத்திருக்க இந்த SU7 கார்ல ரெண்டு வெர்ஷன் இருக்கு. அதுல முதல் வெர்ஷன் 668 கிலோமீட்டர் வரைக்கும் பயணிக்கும் திறன் கொண்டது, ரெண்டாவது வெர்ஷன் 800 கிலோமீட்டர் வரைக்கும் பயணிக்குமா. இந்த கார் தயாரிக்கிறதுக்கான முக்கிய காரணமே குளிர்காலங்கள்ல மின்சார பேட்டரிகளுடைய செயல்பாடு உரிமையாளர்களை ரொம்பவே அதிருப்தி அடைய செய்யும். சோ அந்த ஒரு கவலையை போக்குறதுக்காக தான் பேட்டரி தயாரிப்புல அதிக கவனம் செலுத்தி ஷவுமி அவங்களுடைய சொந்த தொழிற்சாலையில இந்த காரை தயாரிச்சிருக்கதா சொல்லப்படுது. சோ உலகத்தோட முன்னணி மின்சார கார் நிறுவனங்கள்ல ஷவுமியும் இடம் பிடிக்கிறதுக்கு இந்த ஒரு வாய்ப்பு சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.